முகில வங்கி இருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கங்கள். இது சினி பட்டறை நிகழ்ச்சி. உங்களோட இப்ப பேசிட்டு இருக்கிறேன்னா ஆர்ஜே வினோத். பானா காதாடி படம் மூலமா சமந்தா வந்து ஒரு பெரிய ஓபனிங் எதுவும் கிடைக்கல அவங்களுக்கு. அதுக்கப்புறம் தெலுங்குக்கு போயிட்டாங்கன்னு சொல்லணும். அங்க பயங்கரமான ஹிட், அடுத்தடுத்து சீக்கிரமா பிரபலமான டாப் லிஸ்ட்ல வந்து இவங்க வந்துட்டாங்க. அதுவும் இவங்க ரொம்ப கிளாமரா வேற நடிச்சிட்டு இருந்தாங்களா. அதுக்கப்புறம் இவங்களை வந்து என்ன பண்ணாங்க, கொஞ்சம் தமிழ் சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. கொஞ்சம் கிளாமரையும் வந்து குறைச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். அப்புறம் அஞ்சான் படம் வந்தது, அதுலேயும் கொஞ்சம் தமிழ் சினிமாவில் கொஞ்சம் கிளாமரை காட்டியிருந்தாங்க. அதாவது இப்போ இவங்கள பற்றி என்ன ஒரு விஷயம்னா, படு கவர்ச்சியாக நடித்த நடிகைகளை இப்போ ஓரங்கட்டி முன்னணி லிஸ்ட்டில் வந்து சமந்தா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். நீதானே என் பொன் வசந்தம் படம் நாம் எல்லாரும் பார்த்தோம். தமிழ் சினிமாவில் கௌதம் மேனனுடைய டைரக்ஷனில் இந்த படம் வந்தது. அதன் மூலமாக தான் மீண்டும் தமிழ் சினிமாவில் என்ட்ரி கொடுத்தாங்க. அப்புறம் கத்தி, தங்க மகன், பத்து என்றதுக்குள்ள தெரி, 24 இந்த மாதிரி படங்கள் எல்லாம் நிறையா நடிச்சிட்டாங்க. இப்போது மீண்டும் அடுத்து தெலுங்கில் நடிக்கக்கூடிய படங்கள் எல்லாத்துலேயுமே கவர்ச்சி காட்டலாம்னு கிரீன் சிக்னல் காட்டியிருக்கிறாங்களாம். ஸோ இந்த விஷயம் கேட்டுட்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய கவர்ச்சி நடிகைகள்லாம் கொஞ்சம் அதிர்ச்சி ஆகியிருக்கிறாங்க அப்படின்றது தான் ஹைலைட்டான ஒரு விஷயமாக இருக்குது. ராம் சரண் தேஜாவுடைய படங்களில் வந்து நிறைய நடிக்கிறதுக்கு கமிட் ஆகியிருக்கிறாங்க. அடுத்தடுத்து இன்னும் இவங்க நிறையா படங்களில் கமிட் ஆகியிருக்கிறாங்கன்னு சொல்லணும். ஸோ தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் தெலுங்கு சினிமாலேயும் இப்போ இவங்க பயங்கரமாக பிஸியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும். பிஸியஸ்ட் ஷெடியூல் இருக்கிற இந்த சம்பந்தமாக பற்றி ஒரு நியூஸ் வந்து நம்ம கேட்டாச்சு.